சம்பவத்தை பண்ணது ஆலமரத்து அம்மாவன் குட்டி கூட அவன் மாமா மருதுருந்து இருக்கான். ஆனா தெளிவா ஆட இருக்கிற பயிர்ல சரண்டரா வச்சிருக்காங்க. ஆலமரத்தம் மாவனா ஜெயிச்சிட்டவ அடுத்தபடி மேல வந்துட்ட. ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவங்கதான்ப்பா. முட்டாள்தனமா மோத வந்தான், நான் முந்திரா மாதிரி ஆயிடுச்சு. விடுங்க மாமா, அந்த பையன் வார்த்தையை விட்டான், வாங்காயிட்டான். நாங்க தான் மர்டர் பண்ணோம்னு ரெண்டு பேர் சரண்டர் ஆயிருக்கானுங்க சார். போட்டது ஒருத்த சரண்டர் ஆகுது இன்னொருத்தனையா? யோ, புள்ள இல்லாத எங்களுக்கு இவன் தாயா புள்ள மாதிரி இருந்தான். அந்த ஆட்டுக்கார பயல்களுக்கு வழி தெரியணும். இந்த பார் சுப்பிரமணி, நான் மட்டும் எம்பியா இல்லைனா இந்நேரம் அவனுக்கு குடும்பத்தை அப்படியே கொளுத்தி இருப்பேன். கட்சி பேரு அசிங்கமாயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். உங்க கோவத்தை நீங்க ஆவேசமா காட்டிட்டீங்க, எங்க கோவத்தை நாங்க ஆக்ஷன் எடுத்து காட்டுறோம். சிஎம்சிலுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபேக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் சார். ஓரில் ஆர்டர் வந்துருச்சுன்னா இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுத்துருவேன். நீங்களும் சிஎம்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்க சார். பேசுறேன். ஐயாவை திண்டுக்கல்லுக்கு மாத்திருக்காங்களாம். வரப்போறது பொம்பளை இன்ஸ்பெக்டராமா? ஆம்பளை இன்ஸ்பெக்டராலேயே ஆலமரத்தான சமாளிக்க முடியல. பொம்பளை இன்ஸ்பெக்டரை சும்மா டம்மியாக போட்டிருப்பாங்க. வெல்கம் மேடம். நேத்தியே வந்து ஜாயின் பண்ணுவீங்க நினைச்சேன். யா, புது வீட்ல திங்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தது. போலீஸ் குவார்டர்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா மே? ஆமா, என்னோட பிரைவசிக்காக எந்த ஊர்லயும் குவார்டர்ஸ்ல நான் தங்கறது இல்ல. இவர் ஏட்டு தனசேகர். வணக்கம்மா. ரைட்டர் பால்ராஜ். இவங்க வசந்தி, அவங்க கவிதா. ஓகே மேடம், ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி உங்க டேபிள் வச்சிருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். என்ன கேஸ்? வருதான்னு பாத்த. வருது. கோயம்புத்தூர் இங்கேயும் நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு. சியர்ஸ். உங்க பேரை சொன்னா ஊரே தெரிக்கிறாங்கண்ணே. டேய், பேசாம ஒழுங்கா ஊத்துடா. கரெக்டா இருக்குண்ணே. மண்டேண்ணே, நம்ம வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியலையண்ணே. போட, எனக்கே ஆயில் சேஞ்ச் பண்ணி 80 நாள் ஆச்சு. மூடிட்டு வேலையை போடுறா. நம்ம ஒன்று சொன்னாங்க சொல்லுவார். ஏ மண்டேண்ணே, போயிருந்தேன். நீங்கள் இங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. பார்ட்டி இப்போ தான் இறங்குச்சு. ஹலோ, வெல்கம் டு மதுரை. ஐ எம் மண்டேன். ஆல் ஃபாரினர்ஸ், ஐ எம் ஐனா சபை இன் மதுரை. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ரஷ்யா. ரஷ்யா? பார்ட்டி ஷுவர் நேம்? பூலா. சுடுகாட்டு மண்டை.
சீலா மீன் மாதிரி இருந்துகிட்டு ஊலான்னு பேர் வச்சிருக்கா. ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வச்சு ஒப்பேத்திர வேண்டியதான். Take rest. I come. Evening, huh? Okay. Hey, போய் காலேஜ் ஹவுஸ் ஹோட்டல்ல என் பேர சொல்லி ஒரு ரூம் போறா. தெரியனே. இல்லாட்டி மங்கம்மா சத்திரத்துல போய் போறா. தெரியனே. ச்சே, ஒர்க் லோட் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. பேசாம கொடைக்கானல்ல போய் ஒரு வாரம் டாப் அப் பட வேண்டியதா மாப்ள. ஒரு வாரம் நீ ஊர்ல இல்லன்னா செத்துட்டேன்னு செல வெச்சிடுவாங்கடி. ஆமா ஆமா, செஞ்சாலும் செய்வாங்க. கோளாறு பிடிச்சவங்க தான கூட்ட மாத்திடுறாங்க ஊருக்குள்ள. வண்டி எடு, போ போ போயிட்டேரு. பிளாட்பார்ம்க்கு கடையில தூங்குங்க. நடந்து வரணும் வழி விடு ஐயா. கடை மாப்ள, இதான் நம்ம ஏரியாவுக்கு பூசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். ஜாரின்னா இவ தாண்டா ஜாரி. சும்மா மப்பு மந்தாரமா கும்பன்னு இருக்காளேடா. எனக்கு என்னமா இது ஜாக்கி சான் தங்கச்சி மாதிரி தான் தெரியுது. போய் நிறுத்துங்க குட்டியதான். அதான் குட்டியதான். சாரி மேடம். என்னமாச்சு? ச்சே, இந்த லூஸ் எதுக்கு இங்க வந்தா? பாத்து வர மாட்டேன். சாரி. அப்படி என்ன அவசரம் உனக்கு? மேடம், என்ன கூப்பிடுற அவசரத்துல வந்து மோதிட்டா? அம்மா, இவர் தான் குட்டி தம்பி, ஆலமரத் ஐயாவோட மகன். போய் ரூட்டை கிளியர் பண்ணுங்க. கிளம்ப கிளம்ப. என்ன பாக்குற? கிளம்ப இல்ல பின்னிடுவேன். என்னது பின்னிடுவீங்களா? எத கூட சேரையா? ஏய் அறிவாளி, வீட்டுக்கு போகாம இங்க வந்து கட்டையை கொடுத்துக்கிட்டு? புது மண்டபத்துல புக்ஸ் வாங்க போயிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததும் இங்க இறங்கிட்டேன். கூட்டிட்டு போயிண்டா குட்டி. மாட்டு வால் எல்லாம் முறுக்கி விட்டுலாம். நீ ஆட்டு வால் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கேடி. போடு வீட்டு கிளம்பு. தம்பி, இன்ஸ்பெக்டர் அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. என்ன மாப்பிள கூப்பிட்டு விடுறா? பின்னடிச்சிருமா? குழந்தடா, எப்படி கொஞ்சம் பாரு. அம்மா, தனசேகரன் ரெண்டு பேரையும் ஜீப்ல எதுங்க. அம்மா, தெரியும் சொன்னதை செய்யுங்க. என்ன கைது பண்ணுங்க? என்னையும் கைது பண்ணுங்க? அட சும்மா இருக்கு நம்பி, ஐயாவுக்கு தெரிஞ்ச அனத்தம் தான். அனத்தம் இல்ல, ஆபரேஷன் தான். ஏய் கைது கைதுப்பா, இன்னைக்கு கைது கைது. எங்க சார்? திருச்சிக்கா மதுரைக்கா? சார், எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்க. வழக்கமா திருடன் ஓடுவான், போலீஸ் விரட்டுவாங்க, ஆனா இங்க எல்லாமே உல்டாவா இருக்கு. திருடன் என்ன துரத்துவான், போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணா ஒழிச்சுக்கணுமா? போலீஸ்க்கும் டைம் வேணும்ல. எவ்வளவு டைம் சார், எவ்வளவு டைம் வேணும்? 15 மினிட்ஸ்ல பிடிச்சு கொடுத்தேன். விடி இருக்கல அவனை எஸ்கேப் பண்ண விட்டீங்க. மறுபடியும் நடு ரோட்ல அவனை மடக்கன பிடிக்காம நலவு விட்டீங்க. அவனுக்குள்ள எவ்வளவு வெறி இருக்கோ அதை விட பல மடங்கு ஜாஸ்தி வெறி எனக்கு இருக்கு சார்.